மருதனை மலையாளத்திலிருந்து கொண்டு வந்து இந்த தேவர மகனுக்கு இயக்குனர் நீங்கள் தான் அப்படின்னு சொன்ன போதும் மருதன் சாருக்கு ஆச்சரியம். கருணாநிதி அவர்கள், எனக்கு தெரிந்து இது திரைக்கதை, மிகச்சிறந்த திரைக்கதை தேவர் மகன். கதை, திரைக்கதை, வசனம் என்று எழுதி ஒரு வெற்றி படத்தை செய்திருக்காரு சொன்னால் அது தேவர் மகன் தான். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம், ஒயிட் சினிமா. ஒரு நல்ல படத்துக்கும் வெற்றி படத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு வெற்றி படம்ங்கிறது அந்த காலகட்டத்துக்கு புதிய ரசனையாக இருந்தார்கள். அப்போ படம் பார்க்க வர்றவங்க அதை பெரிய ஒரு வெற்றி படமாக, ஹிட்டு படமாக ஆக்கி, பிளாக் பஸ்டர் ஆக்கி கொண்டாடுவாங்க. ஆனால் அடுத்த வருஷமே பார்த்திங்கன்னா அந்த படத்தை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. அப்படி பல படங்கள் தமிழில் வந்திருக்கு. அது ரஜினி கமல் ரெண்டு பேருக்குமே அது நிகழ்ந்திருக்கு, எம்ஜிஆருக்கும் நடந்திருக்கு, சிவாஜிக்கும் நடந்திருக்கு. அது வந்து வெற்றி படம். ஆனால் ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால், வெற்றி படமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல படமாக நாலஞ்சு தலைமுறைகள் தாண்டி பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி ஒரு படம் வரவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு பேசுவாங்க. அப்படி 1992 வந்த அக்டோபர் 25 ஒரு படம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டு கொண்டு இருக்கிறது என்று சொன்னால், அது என்ன படம் என்றால், உலக நாயகன் கமலஹாசன் எழுதிய தேவர் மகன். இன்னைக்கு நான் வரைக்கிறேன், நாளைக்கு நீ படம் சாப்பிடுவேன், அப்புறம் ஓமையன் சாப்பிடுவேன், அதுக்கப்புறம் அவமையன் சாப்பிடுவேன். நிஜமா சொல்றேங்க, 30 தாண்டிடுச்சு, இப்போவும் தேவர் மகன் வந்து பேசப்பட்டு கொண்டிருக்கிறது, எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் ஒரே பேச்சு தான், கமலை விட்ட ஆளே கிடையாது, என்ன சென்சிட்டிவ் ஒரு படம் பண்ணியிருக்காருன்னு. அதுக்கு காரணம் என்ன? ஒரு 10 ஆச்சரியமான தகவல்களை உங்ககிட்ட நான் பகிர்ந்து போறேன். பாருங்களேன் படிக்க வைக்கிறாரு. முதலாவதாக, கமலஹாசனுக்கு எல்லா துறையிலையும் அனுபவமும் பரிச்சயமும் முதன்மைத்தன்மையும் உண்டு என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இதுவரை இல்லாமல் ஒரு படத்தில் கதை, திரைக்கதை, வசனம் என்று எழுதி ஒரு வெற்றி படத்தை செய்திருக்காருன்னு சொன்னால் அது தேவர் மகன் தான். ஏன்னா அதுக்கு முன்னாடி வசனங்களை வந்து கிரேசிய மகன் கொடுத்துவார், அபூர்வர்கள் அப்படி தான் கொடுத்தாரு. ஆனால் முழுமையாக ஒரே காலகட்டத்தில், அதாவது அட்டே ஸ்டெச்சுன்னு சொல்லுவாங்க, ஒரு கதை எழுத ஆரம்பித்து சில நாட்களிலேயே ஒரு படத்தை முடித்து விட்டார், அதுவும் திரைக்கதை எழுதி வசனம் எழுதி முடித்து விட்டார்னு சொன்னால் அது தேவர் மகன் தான். அது கமலஹாசனுடைய புதிய பரிணாமம். ரெண்டாவது ஆச்சரியம், அப்படியெல்லாம் எழுதின பிற்பாடு, ஒரு 10-12 நாட்கள் படப்பிடிப்பு நடந்த பிற்பாடு, ஏதோ ஒன்று மனசில் தட்டுப்படுத்தி இது சரியாக இருக்க மாதிரி தெரியலையே என்று சொல்லி மறுபடியும் அந்த படப்பிடிப்பை ரத்து செய்துவிட்டு திருப்பி ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் வந்து மறுபடியும் திருப்பி அந்த கதையை எழுதி முழுக்க அவரே மீண்டும் பரிசோதனை செய்து அந்த படத்தை 30 முடிச்சுட்டு பைண்டு பண்ணி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஒரு பைண்டு, ஆர்ட் டைரக்டர், டைரக்டர், கேமராமேன், இப்படி எல்லாருக்கும் கொடுத்து, மேனேஜர்ஸ், இப்படி எல்லாம் கொடுத்த பிற்பாடு மீண்டும் தைரியமாக போனா போது என்று ஆரம்பித்த அந்த தைரியசாலியும் கமலஹாசன் தான். அதை யார் செய்தார்னா, கமலஹாசனே முடிவெடுத்து, கமலஹாசனே அந்த முடிவிலிருந்து மாறி மீண்டும் படைப்பிடிப்புக்கு சென்றார்னு சொன்னால் அது தேவர் மகன். மூணாவது ஆச்சரியம், மீனா அந்த படத்தில் முதல்ல நடித்தாங்க. ஒரு பிரேக் ஆகிட்டு திருப்பி வரும்போது தான் மீனா வந்து நடிக்க மாட்டேன்ட்டாங்க. தெலுங்கில் பயங்கர பிஸி, உங்களால் நான் நிறைய படத்தை நான் விட்டுற வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னதும், என்ன படம்னு தெரியல, நல்ல கதை ஆனால் ஏன் அவங்க வேணாம்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால் கவலையப்படலை, சரி ஓகே பார்த்துக்கலாம் என்று சொல்லி பார்த்தார். யாரை அழைக்கலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும் போது ரேவதி அவர்கள் தட்டுப்பட்டார்கள். ரேவதிக்கு அப்போது பெரிய படங்கள் தான் இல்லை, அவங்களும் படம் பண்ண விருப்பம் இல்லாமல் தான் இருந்தாங்க. அந்த சொந்த தயாரிப்பெல்லாம் எடுத்திருந்த ஒரு காலகட்டம் அது. அப்போது கமலஹாசன் வந்து தைரியமாக ரேவதியை போட வந்தாங்க. பல பேர் வந்து, என்னங்க மார்க்கெட் அவங்களுக்கு இல்லை, நீங்கள் போய் போகிறீங்களேன்னு கேட்டபோது, அவங்க மார்க்கெட்
முகமும் நடிப்பும் தான் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லி கொண்டு வந்து படத்தில் சேர்த்தார்கள். அந்த தைரியத்துக்கு கிடைத்த பரிசு என்னன்னா தேசிய விருது ரேவதிக்கு பெற்றுத்தந்தது. அந்த முடிவுக்கு காரணமானவர் கமலஹாசன் தான். நான்காவது ஆச்சரியம் சொன்னால் அதில் சிலம்பம் கற்றுக்கிறதுக்காக ஒரு மாத கணக்கில் ஒரு ஆசிரியரை வச்சு கற்றுக்கிட்டது தான். பொதுவாக சினிமாவில் வந்து டூப்போடுவாங்க சிலது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லாமல் மதுரையிலிருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு வந்து சிலம்பத்தை தொடர்ந்து பயிற்சி எடுத்து கற்றுக்கிட்ட பிற்பாடு அந்த கேரக்டர் சக்திவேலன் கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அந்த கம்பலை எடுத்து சிலம்பம் கற்றுக்கிட்டு நிஜமாகவே அவர் பண்ணார். காரணம் என்னென்னா எம்ஜிஆருடைய அந்த விருப்பம் அவருக்கு தெரியும். அவர் வந்து பல கலைகளை வந்து குத்துச்சாண்டனா குத்துச்சாண்டை கற்றுக்குவார். அதே மாதிரி வந்து மான் கும்ப சண்டைனா மான் கம்பு வந்து ஒரு ஆள்கிட்ட வந்து கற்று மாஸ்டர்கிட்ட கற்றுவார். அதே மாதிரி நாம் படம் பார்க்க வர்றவங்களுக்கு உண்மையாக இருந்து கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு பண்ண படம் தேவர் மகன். அதுக்கு பல நாட்கள் அவர் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டார். பயிற்சி எடுத்தது மட்டும் இல்லாமல் தனக்கு எதிரியாக சண்டை போகிறவனை சிலம்பம் தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கணும்னு முடிவு பண்ணி விக்ரம் தர்மா அவர்கிட்ட மாஸ்டர்கிட்ட சொல்லி பாஸ்கர்னு சொல்லிட்டு டூப்போட வந்த ஒருவரை கூப்பிட்டு நீ தான் எனக்கு வில்லனாக நடிக்கிற சண்டை போடுறேன்னு சொல்லி பாஸ்கரை திடீரென நடிகராக மாற்றியதும் கமலஹாசன் தான். அது படத்தில் பெருவாங்கி கொடுத்தது. அதிலிருந்து பல படங்களில் பாஸ்கர் நடிகராக ஆனார் என்பது ஒரு செய்தி. அஞ்சாவது ஆச்சரியம், மறந்து போன நடிகர்களை மீண்டும் கொண்டு வந்து திறமை மிக்கிறவளை கொண்டாந்து நிறுத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணுவார். அப்படி தான் குணா படத்தில் வந்து காக்கா ராதாகிருஷ்ணன் பண்ணார். இந்த படத்தில் யாருன்னு சொன்னால் கள்ளப்பாட் நடராஜன் ஒரு ஆர்டிஸ்ட், பழைய ஆள், நாடகத்திலேருந்து வந்தவர், நல்ல பேர் வாங்கினவர். அவரை அழைச்சிட்டு வந்து ரேவதிக்கு அப்பாவா அவர் நடிக்க வச்சார். அந்த தைரியத்தை எல்லாரும் வந்து ஏன் சார் நிறைய பேர் இருக்காங்க சொல்லும்போது கிடையாது, இவங்களை பழைய நடிகர்களையும் கொண்டு வந்து மீண்டும் காண்பிப்பேன் என்று உறுதிபட முடிவெடுத்து கொண்டு வந்து நடிக்க வைத்தது ஐந்தாவது ஆச்சரியம் என்று நான் கருதுகிறேன். ஆறு, அந்த படத்தில் வந்து முக்கியமான ஒரு கிளைமேக்ஸில் ஒருத்தர் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஏன்னா ஊரே ஒரு 18 பட்டியும் 18 ஊரும் சேர்ந்து ஒரு கோயிலை வந்து பூட்டி கிடக்கு, அதை தரத்து சக்திவேல் பண்ண போகிறாருன்னதும் அந்த எப்படி அந்த கேரக்டரை தூக்கி நிறுத்தணுன்றதுக்காக ஒரு கேரக்டரை உருவாக்கினார். அதுதான் காந்திமதியுடைய கேரக்டர். அந்த கேரக்டரை வந்து அவங்களுக்காகவே உருவாக்கி காந்திமதி கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு சிறப்பற்றத்தில் நடிக்க வச்சு ஒரே ஒரு காட்சி தான் ஆனால் அந்த படத்துக்கு மையமாக அமைய போதுன்னு சொல்லி எழுதி காந்திமதியை கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சு அதை வெற்றி பெற செய்த முடிவும் கமலஹாசனுக்குத்தான் சேரும். ஆச்சரியம் ஏழு, நிறைய பேர் வந்து சினிமாவை பண்ணுவாங்க ஆனால் கமல் சார் அவர் பண்ண மாட்டார். ஆராய்ச்சி பண்ணுவார். அந்த கதை மதுரை மண்ணை சார்ந்தது, தேவர்குளத்தை சார்ந்தது என்றதுனால அந்த மதுரையிலிருந்து நிறைய பேர் கூட்டு வந்து படத்தில் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணும்போது யாரெல்லாம் கூப்பிடலாம் சொல்லும்போது அந்த கேரக்டரில் கருப்பு தேவர் அப்படிங்கிற கேரக்டரை நான் பரிந்துரைத்தேன். அப்போ தேனாம்பட்டியில் நாடகத்தில் கவுண்டமண்டலாம் இருந்தவர், மிகச்சிறந்தவர், ஆனால் பையன் நல்ல பாடி ஈடியில் ஆடக்கூடியவர். அவரை வந்து நான் ஞாபகப்படுத்துறதும் கரெக்டாக பிடிச்சிட்டு வாங்கன்னு சொன்னார். பிடிச்சிட்டு வந்து கொடுத்ததும் அவருக்கு நல்ல கேரக்டர் கொடுத்து பாடவும் செய்து பெரிய கேரக்டர் ஆகிட்டார். அந்த அதிலிருந்து பார்த்திங்கன்னா தேவர் மகனில் அந்த பெரிய கருப்பு தேவருக்கு பெரிய பேர் கிடைத்தது. அந்த பேர் கொடுத்ததுனால அவருடைய பிள்ளை இயக்குனர் விருமாண்டி அப்படிங்கிறவர் இப்போ திரைப்படத்துறையில் பிரமாதமாக இருக்கார். அவர் வந்து இப்போது விஜய் சேதுபதிச்சு அந்த ரணசிங்கம் அப்படின்னு ஒரு படத்தை பேர் வாங்கினார் இல்லையா, அவர் பெரிய கருப்பத்தருடைய பையன்தான். அவர் இப்போயும் சொல்லுவார், எங்கள் அப்பாவை வந்து மிகப்பெரிய ஒரு அடையாளம் தெரிஞ்ச கூடிய இடத்துல படத்தில் பேர் வாங்கி கொடுத்தாருன்னு சொன்னால் அது கமல் சார் தான் சொல்லுவாங்க. அந்த ஆச்சரியத்தையும் அவர் தான் நிகழ்த்தினார். எட்டாவது ஆச்சரியம் சொன்னாக்கா அந்த படத்தை அவரே இயக்கியிருக்கலாம். ஏன்னா அந்த கதையில் அப்படி மூழ்கி அவர் கதை எழுதினார். அதெல்லாம் எனக்கு நான் கூட இருந்து பார்த்துருக்கேன், நான் தெரியும். ஆனால் அந்த படத்தை ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் தான் டைரக்ட் பண்ண முடிவு பண்ணார். அது தமிழ் டைரக்டராக இருக்கணும் அப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டு இருக்கும்போது அப்படிலாம் அவசியம் இல்லை. ஒரு மொழி வெளியில் இருந்தால் கூட இந்த படத்தை தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு ஒருத்தரை நான் செலக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி மருதனை மலையாளத்திலிருந்து கொண்டு வந்து அந்த கதையை முழுக்க அவருக்கு சொல்லி அந்த கதையில் அவரை முழுக்க வச்சு அவரை இயக்குனர் என்ற அந்த இடத்துக்கு அந்த தேவர மகனுக்கு இயக்குனர் நீங்கள் தான் அப்படின்னு சொன்ன போதும் மருதன் சாருக்கு ஆச்சரியம். என் பையன் எனக்கு வந்து லாங்குவேஜ்லாம் தெரியாது, கலாச்சாரமாக அதெல்லாம் இருக்குது சார், நீங்கள் பிரமாதமாக பண்ணுவீங்க, நான் எழுதுகிறேன் திரைக்கதை வசனம் எழுதுகிறேன், நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க என்று சொல்லி
அந்த படத்தை தைரியமாக கொடுத்ததும் பலர் விமர்சித்த பிற்பாடு அந்த படம் 5 தேசிய விருதுகள் கிடைப்பதற்கு அந்த கூட்டணி தான் காரணம். அந்த கூட்டணி முடிவு பண்ணதுக்கு கமலஹாசனுடைய அந்த எண்ணம் தான் அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான தகவல். 9வது ஆச்சரியம் பேர். தேவர் மகன் பேர் இப்பெல்லாம் வச்சா விடுவாங்களா? தேவர் மகன் 2 அப்படின்னு சொன்னால் தான் எவ்வளவு பெரிய பஞ்சாயத்தில் நடந்தது, எல்லாம் பஞ்சாய பேரே சொல்ல விட சொன்னாங்க இல்லையா. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த பேர் பிரமாதமாக பேசப்பட்டது தெரியுமா? அந்த பேர் வைக்கிறதுக்கு காரணம் யாருன்னு சொன்னாக்கா, ஒரு நடிகர். யாரா அந்த நடிகர்னா, நாகராஜ சோழன் பேர். ஒரு அவர் வந்து ஒரு அட்வொகேட், வக்கீல், ஹைகோர்ட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவார். சில பல படங்களில் அவர் நடிச்சிருக்காரு. நம்முடைய ரஜினிகாந்த் கூட, விஜயகாந்த் கூட நிறைய படம் பண்ணியிருக்காரு. உயரமாக டாலாக இருப்பார், மதுரைக்காரர். அவர் கமல் சார் மேலே மிகப்பெரிய ஒரு அன்பு வச்சுருந்தார். அவர் ஒவ்வொரு முறையும் வரும்போது, சார் மதுரை மண் பக்கத்தில் நீங்கள் வந்து ஒரு கதை எழுதணும் சார், டைட்டில் வச்சிங்கன்னா தேவர் மகன் வைக்கணும் சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். அந்த பேர் வந்து தைரியமாக அது அந்த படத்தை எடுத்து நாகராஜ சோழன் நினைவாக தேவர் மகன் பேர் வச்சு அதில் அவருக்கே ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்தார். ஒரு நாசர்கூட இருக்கிற வில்லனா ஒரு நடித்து அவர் வந்து ஒரு நேரத்தில் பார்த்திங்கன்னா நாகராஜ சோழன் முன்னாடி ஓடுவான், பின்னாடி கமல் சார் துரத்துகிற மாதிரி சீன் இருக்கும். முதல்ல அப்படி பயந்து நடப்பான், அப்புறம் கொஞ்சம் ஓடுவான், அதுக்கப்புறம் தப்பு தப்பு தான் ஓடுவான். இப்படி சண்டை காட்சிகள்லேயே ஓடுற அந்த முறையே டைரக்டர் பரதன் வித்தியாசமாக எடுத்திருப்பார். அதில் நாகராஜ சோழனுக்கும் கமலுக்கும் நடக்கிற அந்த பயந்து ஓடுற காட்சிகளை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த நாகராஜ சோழன் தான் தேவர் மகன் என்ற அந்த தலைப்புக்கு காரணமானவர். அதை மதித்து வச்சார் மட்டும் இல்லை, அவர் இறந்த பிற்பாடு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு தொகையை அவர் மேலே செலுத்தி டெபாசிட் பண்ணி நன்றி கடன் சேர்த்தார் என்பதும் ஒரு தகவல். ஆச்சரியம் 10, அது என்ன சம்பந்தமாக கூட இருக்கலாம். அந்த தேவர் மகன் வந்து ஆஸ்கார் அவார்டு வரையும் போச்சு, 5 தேசிய விருதுகள் வாங்கி, தமிழக அரசும் பல விருதுகளை கொடுத்தது, ஃபிலிம்ஃபேர் அவார்டு வாங்கிச்சு, நிறைய வாங்கிச்சு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஒரு கதை, அடர்த்தியான கதை 2 தலைமுறைகளுக்காக சேர்ந்து பின்னப்பட்டது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிற இந்த பிரச்சனைகள் நிறைய படங்கள் சொல்லியிருக்கு, தங்கப்பதக்கம் சொல்லியிருக்கு, வேறு படங்களை நிறைய சொல்லியிருக்கு. ஆனால் தலைமுறைகளை சார்ந்து மண் சார்ந்த ஒரு கதையை வந்து அதுக்கு முன்னாடியும் அதிகமாக இல்லை, பின்னாடியும் அதிகமாக இல்லை, அப்படி எழுதப்பட்ட அந்த படம் தேவர் மகன். அந்த தேவர் மகனுடைய திரைக்கதை என்பதை டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த திரைப்படம் வெள்ளி விழா கண்ட போது மேடையிலேயே பிரமாதமாக பேசினார். எனக்கு தெரிந்து இது திரைக்கதை, மிகச்சிறந்த திரைக்கதை தேவர் மகன் என்று கமலஹாசனை அவரை பாராட்டினார். அடுத்து கமலஹாசன் அவர்கள் மேடைக்கு வருகிற போது கலைஞர் அவர்கள் இந்த திரைக்கதையை பற்றி மிக சிறப்பாக பேசினார்கள் என்று சொன்னால், என்னுடன் பணியாற்றுகிற ராசி அழகப்பன் மிகப்பெரிய பங்கை தந்தார் அப்படின்னு மனம் திறந்து அந்த மேடையில் சொன்னார். அப்படிலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, யாராவது ஒன்று சொன்னாக்கா அது எனதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த படத்தில் என்னுடைய பங்கை அவர் புற உலகத்தில் சொன்னதும், அது தினமணி கதிரில் ஒரு செய்தியாக வந்ததும் ஒரு 10வது ஆச்சரியமாக தான் நான் கருதுகிறேன். இந்த ஆச்சரியங்கள் 10 மட்டும் இல்லை, பலதும் இருக்கிறது. பல ரசனையான தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இது ஆக தமிழ் திரைப்பட உலகத்தில் ஆச்சரியங்களின் தொகுப்பாக கமலஹாசனும், கமலஹாசன் உருவாக்கிய ஆச்சரியத்தின் ஆச்சரியமாக தேவர் மகனும் இன்னும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அதில் கலையில் அர்ப்பணிப்பு தான் முக்கியம். கலை என்று சொன்னால் கமலஹாசன் என்பது உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஓகே தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.